அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஐபிஓ இதை பார்ப்போம். ஐபிஓவில் வந்து ஃபோன்4 கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட், இந்த ஐபிஓ பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் சபா சிஸ்டம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓவை பற்றியும் இந்த ரெண்டு ஐபிஓவுக்கும் உள்ள ஒற்றுமைகள் பற்றியும் வந்து பார்ப்போம். முதலாவதாக வந்து ஃபோன்4 கம்யூனிகேஷன்ஸ் ஐபிஓ வந்து இப்போ ஓப்பன் ஆக போகுது. அந்த ஐபிஓவை பற்றி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஓப்பன் ஆன சபா சிஸ்டம்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட்டுக்கும் இந்த ஐபிஓவுக்கும் உள்ள வித்தியாச ஒற்றுமைகளையும் பார்ப்போம். இந்த ஃபோன்4 கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் வந்து 8/5/2014 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இது கேரளா மாநிலம் கொச்சி எர்ணாகுளத்தில் வந்து பதிவு அலுவலகம் வந்து உள்ளது. தென்னிந்தியாவின் முன்னணி மல்டி பிராண்ட் ரீடைல் செயினாகும். சர்வதேச மற்றும் இந்திய பிராண்டுகளான மொபைல்ஸ், அக்சசரிஸ் மற்றும் ஸ்பீக்கர்ஸ், ஹோம் தியேட்டர்ஸ், டேப்லெட்ஸ், டிவி, ஸ்மார்ட் டிவி, ஏர் கண்டிஷனர், லேப்டாப் அந்த மாதிரி பொருட்களை வந்து இவங்க விற்பனை செய்து வருகிறார்கள். இவர்களுடைய அலுவலகத்தில் ஷோரூமில் சையத் ஹமீத் என்பவரால் தான் நிறுவப்பட்டது. அவர் தான் ப்ரொமோட்டர். ஒரு ஷோரூம் முதல்ல வந்து ஒரே ஒரு ஷோரூம் தான் தொடங்கப்பட்டது. தற்போது கேரளாவில் வந்து 30 ஷோரூமுக்கு வரை வந்து உள்ளதாக சொல்கிறார்கள். ஃபோன்4 என்ற பிராண்ட் நேமில் தான் ஷோரூம்லாம் இருக்கும். திருச்சூரில் முதலில் தொடங்கப்பட்டது. இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து ஐபிஓ ஓப்பன் வந்து 25/4/2022 அன்று ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் வந்து 27/4/2022 அன்று க்ளோஸ் ஆகுது. ஐபிஓ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.80 லட்சம், அதாவது 6 கோடி 80 லட்சம். 6 கோடி 80 லட்சத்துக்கு வந்து ஐபிஓ சைஸு. 68 லட்சம் ஷேர்ஸ் வந்து ஐபிஓ வந்து வெளியிடுறாங்க. பேஸ் வேல்யூ வந்து 10 தான். ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 10. பேஸ் வேல்யூவும் 10, ப்ரைஸ் பாயிண்ட்டும் 10 ரூபா தான். லிஸ்டிங் வந்து பிஎஸ்இ எஸ்எம்இயில் வந்து லிஸ்ட் ஆகுது. பிஎஸ்இ எஸ்எம்இயில் வந்து லிஸ்ட் ஆகுது. ரிடைல் வந்து 50%, என்என்ஐ வந்து 50%. மார்க்கெட் லாட்டு விவரம் வந்து பார்ப்போம். மார்க்கெட் லாட்டு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 10,000 ஷேர் வந்து 1 லட்சம் ரூபா வரும். அதனால் ஒரு நபர் வந்து 2 லாட்டு வரைக்கும் வாங்கலாம். 2 லாட்டு வந்து 20,000 ஷேர் 2 லட்சம் ரூபா வரும். 1 லாட்டுக்கு 10,000 ஷேர் 1 லட்சம் ரூபா, 2 லாட்டு வந்து 20,000 ஷேர் 2 லட்சம் ரூபா. அலாட்மெண்ட் டேட்டு 2/5/2022. ரீஃபண்டு வந்து 4/5/2022. டிமேட்டில் கிரெடிட் ஆகிறது 5/5/2022. ஐபிஓ லிஸ்டிங் ஆகிறது 6/5/2022. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 57.18% ஆகிருக்கும் ஐபிஓவுக்கு பிறகு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா சபா சிஸ்டம்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வந்தது. பிப்ரவரி மாதம் வந்தது. அந்த பிப்ரவரி 2022 மாதம் அப்போது வெளியிட்டாங்க. நம்ம அதை பற்றிய வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓக்கும் இதுக்கும் எந்த ஐபிஓக்கும் உள்ள ஒற்றுமையெல்லாம் பார்த்தோம்னா சபா சிஸ்டம்ஸ் வந்து தற்போது வந்து அந்த அதோடய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9.90 ரூபா வந்து இருக்குது. இது வந்து 22/4/2022 தேதிப்படி விலை. அப்பர் சர்க்கியூட்டும் வந்து 11.88 ரூபாயில் இருக்குது. லோவர் வந்து 7.92 ரூபாயில் வந்து இருக்குது. 52 வீக்கு ஹை வந்து 17.37. இது வந்து 9/2/2022 தேதிப்படியான அந்த 52 வீக்கு ஹை. லோ வந்து 8.11 ரூபாய். இது 29/3/2022 அன்றைக்கி உள்ள அது அந்த ப்ரைஸு. இப்போ இந்த சபா சிஸ்டம்ஸ்க்கும் ஃபோன்4 கம்யூனிகேஷன்ஸ்க்கும் உள்ள ஒற்றுமை எல்லாம் பார்த்தா லீடு மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான். அதாவது பின்சோர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தான் லீடு மேனேஜர் ரெண்டு ஐபிஓக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்டரர் பதிவாளர் வந்து சேம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ கார்ப்பரேட்டு சர்வீஸ் தான் ரெண்டு ஐபிஓக்கும்.
அதே மாதிரி இஷ்யூ ப்ரைஸ் வந்து ரெண்டு ஐபிஓவுமே 10 ரூபா தான் வந்து இஷ்யூ ப்ரைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ரெண்டு ஐபிஓவுமே கேரளா மாநிலத்தை சேர்ந்தது தான். அதே மாதிரி ரெண்டு ஐபிஓவும் வந்து எர்ணாகுளத்தை சேர்ந்தது தான். எர்ணாகுளத்தில் தான் எங்கள் ஆஃபீஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐபிஓவுமே அந்த மொபைல் லேப்டாப் இந்த இதுவே தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டு ஐபிஓவுமே. அதே மாதிரி அவங்க சேம் செக்மெண்ட்டில் தான் வந்து இருக்குது மொபைல். அதே மாதிரி ரெண்டு ஐபிஓவுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்இ எஸ்எம்இயில் தான் லிஸ்ட் ஆனது. ரெண்டு ஐபிஓவுமே வந்து எஸ்எம்இ ஐபிஓ தான். ரெண்டு ஐபிஓவுமே வந்து பிஎஸ்இ எஸ்எம்இயில் தான் லிஸ்ட் ஆனது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சபா சிஸ்டம்ஸ் வந்து 2012 ஆரம்பிக்கப்பட்டது. ஃபோன்போர் வந்து 2014 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டு பேருமே வந்து முஸ்லீமாக தான் இருக்காங்க. பார்க்கும்போது எதுவும் ரிலேட்டிவாக என்னன்னு தெரியல. அதுவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐபிஓவுமே 2022 தான் வந்து வெளிவருது பாருங்கள். ரெண்டு அது வந்து சிஸ்டம் சபா சிஸ்டம்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் வெளியானது. இப்போ இந்த ஃபோன்போர் கம்யூனிகேஷன் வந்து ஏப்ரல் மாதம் வெளியாகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபா சிஸ்டம்ஸ் வந்து லிஸ்டிங் கெயின் ஆனது. அதாவது வந்து 10 ரூபா தான் வந்து அதோடய ப்ரைஸு. ஆனால் லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு வந்து 17 ரூபா 37 காசில் வந்து லிஸ்ட் ஆனது. 17 ரூபா 37 காசில் லிஸ்ட் ஆகிட்டு கடைசியில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே கூடலை ப்ரைஸு. லிஸ்டிங் கெயின் வந்து நமக்கு கிடச்சிச்சு, ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துருக்கோம் அப்ளை பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி வந்து 8 ரூபா 11 காசு வரைக்கும் லோ வந்து இப்போ மறுபடியும் வந்து 9 ரூபா 90 காசில் வந்து நிற்கிது. குறைஞ்சி தான் இருக்குது இந்த ஐபிஓ. அதே மாதிரி வந்து அதை வந்து அதனால் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா இது இந்த ஐபிஓ ரெண்டுமே ஒரே சேமாக இருக்கிறதுனால இதே ஃபோன்போர் கம்யூனிகேஷன்ஸ் லிமிட்டட் வந்து லிஸ்ட் ஆகும்போது லிஸ்டிங் கெயின் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கூடுதலாகவே லிஸ்டிங் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி லிஸ்ட் ஆன ஒரு கூட வந்து லிஸ்ட் ஆன பிற்பாடு லிஸ்டிங் கெயின் பெற்றுச்சுன்னா அப்புறம் விற்றுட்டு வெளியில் வர்றதே நல்லது. இல்லைன்னா அந்த சபா சிஸ்டம்ஸ் மாதிரி மறுபடியும் அப்படியே குறைஞ்சி வந்து இப்போ கிடக்கும். இந்த இதெல்லாம் அந்த ஐபிஓலாம் வந்து இன்னும் அப்புறம் மறுபடியும் விலை ஏறி வர்றது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் 2023 தெரியும் இந்த ரெண்டு ஐபிஓவும் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா 1 இயர் ரிட்டர்ன் எப்படி தந்திருக்குன்னு பார்த்தோம்னா தெரியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபா சிஸ்டம்ஸ் வந்து 4 கோடிக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து 6 கோடிக்கு வந்து வெளியிடுறாங்க. 6 கோடி 80 லட்சத்துக்கு வெளியிடுறாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தெரியுது. லாபமோ நட்டமோ அவங்க வந்து ஒரு 4 கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சபா சிஸ்டம்ஸ். அதே மாதிரி அவங்கள பார்த்துட்டு இந்த ஃபோன்போர் கம்யூனிகேஷன் வந்து ஒரு 6 கோடி 80 லட்சத்தை அவங்க வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனிக்காரங்களுக்கு எந்த நட்டமும் வராது. ஆனால் நமக்கு வந்து நம்ம முதலீட்டாளர்களுக்கு தான் வந்து லாஸு எல்லாமே வரும். லாஸும் வரும், லாபமும் வரும். லாபம் வரும்போது வெளியேறணும், அப்புறம் லாஸ் வந்துச்சுன்னா வந்தது தான். அப்புறம் காத்திருக்கணும் அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.